வணக்கம் மாணவச்செல்வங்களே, நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியை லாவண்யா. இனிமை இனிமை இலக்கணமே இதனை கற்கண்டா கற்போமே. நாம தமிழ் இலக்கண பகுதியை கற்கண்டாக கற்கலாமா? நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்கள். நீங்க உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்து எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க இல்லையா? நம்மள இந்த வகுப்புல இந்த எல்லா எழுத்துக்களையும் ஒரு முறை நினைவு கூற போறோம். மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 247. அந்த 247 தமிழ் எழுத்துக்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல்ல உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. நமக்கு எப்படி உயிர் ரொம்ப முக்கியமோ அது போல எழுத்துக்களுக்கு இந்த உயிர் எழுத்துக்கள் ரொம்ப 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 முக்கியம். இந்த உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12. என்னென்ன? Yep.
பல்லினம் அப்படினா வண்ணையான ஓசைன்னு இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம சொல்றோம் நம்மளுடைய காற்றாடி அப்படியே உள்ளே இருந்து வெளியில வரக்குள்ளதா எழுத்துக்கள் பிறக்குது இப்ப இந்த பல்லின எழுத்துக்களை நீங்க சொல்லக்குள்ள நம்மளுடைய மார்பு பகுதி இருக்கு இல்லையா அங்கிருந்து காற்றானது வருகிறது அதான் வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் பல்லினம் இத ஏனம்
இந்த ஆயுதத்தை முப்புள்ளி முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூன்று புள்ளி இருக்கு இல்லையா, மூன்று புள்ளி வடிவம் உடையதுனால இந்த ஆயுத எழுத்தை முப்புள்ளி முப்பாறு புள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்ப பாடம் வச்சிருக்கங்களே, மொத்த தமிழ் எழுத்துக்களை பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் எத்தனை? பன்னிரெண்டு. உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு. மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு. ஆயுத எழுத்து ஒன்று. இந்த எல்லா எழுத்துக்களையும் கூப்பிட்டீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வரும். மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? இருநூற்றி நாற்பத்தி ஏழு. மொத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு. நீங்க என்னைக்கு இதனை மறக்கவே கூடாது. நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை பிழை இல்லாம உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிழை இல்லாம படிக்கலாம், பிழை இல்லாம எழுதலாம். இந்த எழுத்துக்களெல்லாம் மீண்டும் மீண்டும் எழுதி பழகினீங்கன்னா நீங்க என்னைக்குமே பிழை இல்லாமல் தமிழ்ல மிக பெரிய பிழை இல்லாமல் எழுதக்கூடிய அளவுக்கு திறமையானவர்களாக மாறுவீர்கள். நன்றி.